வணக்கம். இன்னைக்கு நம்ம வெந்தய தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 1/2 டம்ளர் இட்லி அரிசி ஊற போட்டுருக்கேன். ரேஷன் அரிசி தாங்க ஊற போட்டுருக்கேன். அதே மாதிரியே ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி, எதில் நம்ம அளக்குறோமோ அதே இதுலேயே அளந்துக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோ ரெண்டுக்கும், இது ஒன்றுனா அது ஒன்று, அந்த மாதிரி இது 1/2னா இது 1/2. பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் ரெண்டும் போட்டிருக்கோம். நம்ம உளுந்து எப்பையும் எவ்வளோ போடுவோம், இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ உளுந்து போடுவீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பருப்பை போட்டுக்கிறோம். என்ன தோரம் பருப்பு போடுறோம், எந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து மெஷர் பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தோரம் பருப்பு அதில் சேர்த்துக்கிறோம். ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து தோரம் உளுந்துக்கு பதிலாக இப்போ தோரம் பருப்பு போட்டிருக்கோம். இதை நல்லா ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஊற வச்சுருவோம். இப்போ வெந்தய தோசைன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 2 கூட போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதையும் தனியாக நம்ம ஊற வச்சுக்குவோம். இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோமா, இதையும் தண்ணி இது கழுவிட்டு நல்ல தண்ணியை போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் மாவரைக்கிறப்ப எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல எல்லாமே ஊறட்டும், ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். அரைச்சி மாவை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. அதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்குவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் அரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். உப்பு போட்டு நம்ம தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சுருங்க. நல்லா புளிக்கட்டும். ஒரு 4 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி ஊற வச்ச மாவு நல்லா பொங்கி வந்திருக்குங்க. அதில் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்துக்குவோம். ஏன்னா தோசைன்றதுனால நான் தண்ணியாக தான் மாவு வச்சேன். ஆனால் அது நல்லா இதாகி நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கலந்துட்டு தோசை ஊற்றுவோம். இப்போ பாருங்கள், தோசை நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்தாச்சு. இப்போ தோசை ஊற்றிடுவோம். நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிப்போம். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு வந்து நம்ம கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுனோம்னா சாஃப்டாக இருக்குங்க. அப்போ தான் ரொம்ப மெலிசாக ஊற்ற வேணாம். இதுவே மெலிசாக தான் ஊற்றிருக்கேன், இருந்தாலும் இந்த திக்னஸ் போதும். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் தோசைக்கு. இதுக்கு நல்லெண்ணெயும் பூண்டு சட்னியும் தாங்க. இப்போ தோசை வேகட்டும். இப்போ பாருங்கள், தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்குவோம். நல்லா தோசை வாசனையே சூப்பராக இருக்குங்க. இது நம்ம இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெந்தய தோசை அப்படின்னா உடம்புக்கு குளிர்ச்சி வேறு. வெந்தயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம நேராக வெந்தயம் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி தோசையை சுட்டு சாப்பிட்லாம். இது ஒன்றும் அந்த அளவுக்கு கசக்கலாம் கசக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்ம சூப்பரான நம்மளுக்கு வெந்தய தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ அழகாக கோன் செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த வெந்தய தோசையோட ஒரு பூண்டு சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு சட்னி ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. நான் மிளகாவும் ஒரு 4 பல் பூண்டு வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வெந்தய தோசைக்கு அதுதான் கரெக்டான காம்பினேஷன், அதனால் அதை அரைச்சி வச்சுக்கோங்க. பிடிக்காதவங்க நீங்கள் வேறு எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.